ஹலோ கைஸ், நான் நவ்னித் பேசுகிறேன். நல்லா மழை பெஞ்சு ஏரியா ஃபுல்லாக செழிப்பாக இருக்குது, பச்சை பசிர்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த குளிர் காலத்தில் ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காஃபின்னு தான் ஞாபகம் வருது, வேர்ல்ட்ஸ்லேயே ரொம்ப காஸ்ட்லியான காஃபி எவ்வளோ தெரியுமா? ஒரு கண்ட்ரியில், இந்தோனேஷியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் 50,000 ரூபா ஒரு காஃபி. நம்ப முடியலல்ல, காஃபி லுவாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி இருக்குது, அதுதான் வந்து வேர்ல்ட்ஸ்லேயே ரொம்ப காஸ்ட்லி காஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காஃபி லுவாக் பற்றி தான் வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெனுவில் பார்த்துட்டிங்கன்னா அந்த காஃபி விலை வந்து 50,000 ரூபீஸ் போட்டிருக்கு. இந்த காஃபி பேர் வந்து லுவா காஃபி. இந்த பர்டிகுலர் காஃபி எதுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த காஃபி பீன்ஸ் ஆனது, அதாவது லுவா காஃபி அப்படின்னு நான் சொன்னதில்ல, அந்த காஃபி போடுறதுக்கு பீன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காஃபி பீன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காஃபி பீன்ஸ் இப்போ படுத்திருக்க இந்த அனிமல் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கேட்கறக்கே ஒரு மாதிரியெல்லாம். இந்த பர்டிகுலர் அனிமல் வந்து சிவட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அனிமல் அணில் மாதிரியும் இருக்காது, கீரி மாதிரியும் இருக்காது, பூனை மாதிரியும் இருக்காது, இது மூணு சேர்ந்து செஞ்ச கலவை மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் இந்த லுவா காஃபி வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த காஃபி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ விலையான இந்த காஃபி உண்மையாகவே வந்து இந்த விலைக்கு வந்து இந்த காஃபி ஒர்த்து தானா அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காஃபி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் அனிமல் இது வந்து சிவட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இந்தோனேஷியா ஐலாண்ட்ஸில் வந்து இருக்கும், அதாவது பாலி, சுமத்ரா போன்ற ஐலாண்ட்ஸில் வந்து இருக்கும். இந்த பர்டிகுலர் அனிமல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது கீரி மாதிரியும் இருக்காது, பூனை மாதிரியும் இருக்காது. இது வந்து சிவட் கேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து பூனை இனம் கிடையாது. இயற்கையாகவே இந்த அனிமல் ரொம்ப வந்து ஷை டைப்பான்னு சொல்லலாம். இது வந்து நைட்டில் மட்டும்தான் வெளியே சுற்றுற மாதிரி இருக்கும், இது நேச்சுரலாகவே அந்த மாதிரி தான் வந்து படைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நைட்டு நேரத்தில் தன்னோட இறையை வந்து தேடி அலையும். இது வந்து எது வேணாலும் சாப்பிடும், மீட் சாப்பிடும், அதுக்கு அது அதாவது மற்ற அனிமலோட கறியை சாப்பிடும். இது காஃபி பீன்ஸை வந்து நிறைய சாப்பிடும் ஆக்சுவலாக. அப்படி வந்து காஃபி பீன்ஸை வந்து சாப்பிடும்போது இது வந்து இதோட சாப்பாடுக்கு மட்டும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் வந்து சுற்றி அலையும் இந்த காட்டுக்குள்ளே. ஸோ அப்படி வந்து சுற்றி அலையும் போது காஃபி பழத்தையும் வந்து இது சாப்பிடும், காஃபி ஃப்ரூட்டையும் சாப்பிடும் அந்த பெரியை. ஸோ அது வந்து எப்படி சாப்பிடுன்னா அது வந்து ரொம்ப செலக்டிவாக தான் சாப்பிடும். அதுவும் ரொம்ப பக்குவம் அடைஞ்ச சில ஃப்ரூட்ஸை தான் வந்து சாப்பிடும், காஃபி ஃப்ரூட், காஃபி பீன்ஸை வந்து சாப்பிடும். ஸோ இது சாப்பிடும்போது இது எல்லாமே வந்து சாப்பிட்ரும், அது கூட சேர்ந்து காஃபி பீன்ஸும் சாப்பிட்ரும். ஸோ அந்த காஃபி பெரி வந்து உள்ளுக்குள்ளே டைஜஸ்ட் ஆகிட்டும், அந்த காஃபி பீன் வந்து டைஜஸ்ட் ஆகாது அதோடய வயிற்றுக்குள்ளே. ஸோ அது வந்து வெளியே வரும், அதாவது அதோடய மலத்தில் வந்து வெளியே வரும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ்லாம் அந்த பர்டிகுலர் பூப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த பூப்பை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதிலிருந்து பிரிச்செடுக்கிறது தான் வந்து இந்த லுவா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், காஃபி அந்த காஃபி பீன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து இந்த லுவா காஃபி வந்து பவுடர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன அனிமல் வந்து காஃபி பீனை சாப்பிடும், அதில் இருக்கிற அது வந்து போடுற மலத்திலிருந்து அதோட பூப்பிலிருந்து எடுத்துகிட்டு தயாரிக்கப்படுற காஃபி எதுக்கு வந்து இவ்வளோ விலைவாசி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அது எப்படின்னா இந்த பர்டிகுலர் அனிமல் வந்து ஒரு குவாலிட்டியான அந்த பீன்ஸை மட்டும்தான் சாப்பிடும். ஸோ வந்து அது குவாலிட்டி கம்மியாக இருக்கிற பீன்ஸை வந்து சாப்பிடாது, அந்த அனிமலுக்கு மட்டும்தான் தெரியும், அதுவே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி காஃபி சீட்ஸை மட்டும்தான் அது வந்து சாப்பிடும். ஸோ அதுக்கு வந்து தெரியும் எது வந்து குவாலிட்டியான காஃபி பீன், எது வந்து குவாலிட்டி இல்லாத காஃபி பீன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி ஒரு காஃபி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த லுவா காஃபி மட்டும் இல்லை, நிறைய காஃபி வந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க. அதாவது வந்து கோகோனட் காஃபி, கொக்கோ காஃபி, டர்மரிக் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அது கூட வந்து இந்த லுவா காஃபியும் இருந்தது. ஸோ லுவா காஃபி வந்து நம்ம காசு கொடுக்கணும், அதாவது இந்தோனேஷியா ருப்பியாவுக்கு $50,000 வந்து கொடுக்கணும் நம்ம, சாரி 50,000 இந்தோனேஷியன் ருப்பியா வந்து கொடுக்கணும், மற்றதெல்லாம் நமக்கு ஃப்ரீ தான். It is the free test okay, all for free except luwak. Yes, if you want to try the luwak, one cup is 50,000 rupees. Yes, if you want. It is pure Bali coffee. What do you mean by testing? Bali cocoa, J
ginseng kopi, lemon grass tea, coconut coffee. Coconut coffee? Yes. Adrak wali chai, ginger tea, vanilla coffee, persilla tea, bali coffee and cocoa, mangosteen tea, ginger coffee, and the last one, haldi wali chai, turmeric tea. And this test. இப்போ நான் வந்து இந்த லுவா காஃபி வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க. என்னோடய ரியாக்ஷன்ஸை நீங்கள் நல்லாவே பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். So I mix this one. This is this. You try the pure one first before sugar. Pure coffee. Wait. See, this is the pure coffee. Very different. So that is without sugar. This one is here, ginseng. Oh. I think I need to mix more sugar. Yeah. Huh? Maybe other ones might be good. So we need to mix milk with this? I think you can. It's only Indians who have their coffees by mixed with powder, cream, I met that. But here in Bali, generally, we drink our coffee without milk. Black coffee. Can we mix milk in this? Actually, எனக்கு அவங்க கொடுத்தது வந்து பிளாக் காஃபியை தான் கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப கசப்பாக இருந்தது, அதனால் குடிக்க முடியல. ஸோ நான் நிறையவே சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அப்போவும் வந்து எனக்கு நம்ம ஊர் காஃபி மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப கசப்பாக இருந்ததுனால வந்து நான் அவங்கக்கிட்ட பால் மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். பட் நெட்லலாம் படிச்சிருக்கேன், அதில் வந்து பால் மிக்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. பட் 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம், ஒன்றும் இல்லை. அதனால் வந்து பால் கேட்டால் அவங்கக்கிட்ட பால் இல்லை. ஸோ பால் பவுடர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பால் பவுடர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் நான் குடிக்க போகிறேன், என்னோடய ரியாக்ஷன் பாருங்கள். So this is original lure. Yes, original. So you just extracted it from the cat, doctor, kid. Yeah, they are wild animals. So the people will collect from the flower garden. That is wild animal? Yeah, wild animal, not this one. Okay. This one is just for a sample. Uh-huh. So because they are wild animals, so of course if you come here, you cannot find them. Because they are nocturnal, right? Nocturnal animals. It's just to show to the tourists. So these animals are called luwak. They join here with the local farmers here. Local farmers, they collect the food. Okay, okay. They bring here. So these guys have to pay for farming. That's right. Yes. This is also very difficult.
இந்த காஃபியை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒர்த்தா ஒர்த்த இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். பட் என்னை கேட்டால் வந்து இது 50,000 இந்தோனேஷியன் ருபியாவுக்கு வந்து வந்து இது இந்த காஃபி வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். மைட் பி இது வந்து ஒரு கொஞ்சம் டூப்ளிகேட் காஃபியாக கூட இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த அனிமலை வந்து காட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தது, அதுவே வந்து குவாலிட்டியான பீன் எது குவாலிட்டி இல்லாத பீன் எது அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிடும். ஸோ அதிலிருந்து அந்த பூப்புலேருந்து தயாரிக்கப்படுற லூவா காஃபி வந்து உண்மையாகவே ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்காக இந்த அனிமலை வந்து பிடிச்சிட்டு வந்து கேஜுக்குள்ளே போட்டு அதுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி காஃபி பீன்ஸ் வந்து சாப்பிட கொடுத்து அதிலிருந்து இந்த லூவா காஃபி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து குவாலிட்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவர் காட்டுற இந்த சீடு தான் வந்து அந்த பூப், அந்த கேட்லேருந்து எடுத்துக்கிற பூப். இது வந்து அதில் வந்து காஃபி பீன்ஸ் வந்து இருக்கு பாருங்க. ஸோ காஃபி பீன்ஸ்லேருந்து எடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் வந்து ரோஸ்ட் பண்ணி அதுலேருந்து வந்து காஃபி பவுடர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. By the layer like plastic, it is believed the lowest coffee in because it is single. Purush is single bean in one and there is three. So these are the luwak coffee. The coffee is taken from the poo of the animal and these are regular coffee taken from the tree. Okay. So this is tree, direct coffee. This is luwak coffee. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் செஷனில் வந்து பேசலாம். ஸோ அண்டர் தென் பாய். The male coffee is stronger.